ஹை கைஸ் நீ பாத்துக்கிட்டே எம்எஸ்சி ஆலயம் சேனல் ஏ சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பக்கத்துல வர பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்க வாங்க நீ வீடியோக்குள்ள போலாம் டுய் கார்ட்டூன் மூவி ரிவ்யூ தான் நம்ம இந்த செக்மெண்ட்ல ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த செக்மெண்டோட பேரு கார்ட்டூன் அப்பாரு தாறுமாறு. இன்னைக்கு நம்ம இந்த செக்மெண்ட்ல பார்க்க போற மூவி என்ன அப்படின்னா ஸ்கூபி டூ ரெஸ்ல்மேனியா மிஸ்ட்ரி. சூப்பரா இருக்குல்ல, பேரே கெத்த செம்மையா இருக்குல்ல. அதாவது டபிள்யூடபிள்யூ நம்ம ஸ்கூபிடுவும் சேர்ந்து வந்த ஒரு கிராஸ் ஓவர் தான் பாத்தீங்கன்னா இந்த மூவி. வழக்கம் போல ஸ்கூபிடுல இருக்க மெயின் கேரக்டர்ஸ் எல்லாருமே இந்த படத்துல வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜான் சீனா, ட்ரிபிள் ஹெச், தி கெயின், தி மிஸ் சாண்டினோ, சிங்காரா, ஏஜே லீ, மிஸ்டர் மெக்மேன் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க. சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க கேரக்டருக்கு அவங்கவுங்க வாய்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க இந்த படத்துல. படத்தோட ஐஎம்டிபி ரேட்டிங் பாத்தீங்கன்னா 6.2 நினைக்கிறேன். இந்த படம் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம மிஸ் பாத்தீங்கன்னா வந்து காலை ஜாக்கிங் போவாரு. அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மான்ஸ்டர் பியர் ஒன்று வரும். அந்த பியரை வந்து ஓங்கி அவர் அட்டிக்கும். அப்படியே பிடிப்பாரு, அப்படியே பிடிச்சி இப்படியே தர அந்த கால் ரெண்டு பார்த்தீங்கன்னா ரோட உடச்சிக்கிட்டு உள்ள போகும். அப்படியே அப்படி தாங்கி நிற்பாரு. ஸோ வந்து இதுல வந்து ரியல் டபிள்யூடபிள்யூ சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து ரியல் சூப்பர் ஹீரோஸ் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படியே 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 அமுக்கும், அப்படியே டொமினியன், அப்படியே வெட்டிக்கு அந்த மிருகத்தோடய சண்டை போடுவான். அவ்வளோ சீக்கிரம் பயப்பட மாட்டாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்புறம் நம்ம ஹீரோஸ் காட்டுவாங்க யாருன்னா நம்ம ஸ்கூபியும் ஷாகியும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூடபிள்யூ கேம் விளாண்டுருப்பாங்க. ஸோ இந்த கேம் விளாண்டு ஹை அந்த ஒரு சிங்கார மூவ்ஸை பண்ணி காட்டி ஹையஸ்ட் பாயிண்ட் எடுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து இலவசமாக வந்து வழங்கப்படும். எதுக்குன்னா ரெஸ்ல்மேனியா வந்து நேராக வந்து அந்த சிட்டிலே போய் பார்க்கறதுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூபி வெறித்தனமாக சிங்கார மாதிரி அப்படியே பண்ணி இல்லையே பண்ணி ஹை ஸ்கோர் எடுத்துடும் ஸ்கூபி. அப்போ உடனே வந்து மிஸ்டர் மெக்மேன் வந்து டக்குன்னு வந்து எழுத்தெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் வந்து இது மாதிரி நீங்கள் வந்து வின் பண்ணியிருக்கீங்க, ஹையஸ்ட் ஸ்கோர் எடுத்துருக்கீங்க, உங்களோட மொத்த செலவையும் டபிள்யூடபிள்யூஇ பார்த்துக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிற இருப்பாங்க. அவனை கடைசியில் ஷாகியும் ஸ்கூபியும் பார்த்தீங்கன்னா பிரெயின் வாஷ் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஜாலியாக அங்கே வந்து பார்ப்பாங்க, காம்படிஷன்ஸ்லாம் பார்ப்பாங்க. இங்கேருந்து ஸ்கூபிலாம் வந்து கத்தும் ஜான்சி நான் ஜான்சி நான் சிங்காரா சிங்காரன்ட்டு. சூப்பராக இருக்கும் அந்த அந்த மூவி. க்வெஸ்சன் நம்பர் 1, கிவ் அவே கான்டெஸ்ட். கேள்வி 1, இழந்த சக்தியை திரும்பி பெறுறதுக்கு நம்ம போக்கிமான்ஸை எங்கே கூட்டிகிட்டு போவோம்? ஆப்ஷன் ஏ, மவுண்ட் ஃபூஜி. ஆப்ஷன் பி, போக்கிமான் சென்டர். ஆப்ஷன் சி, போக்கிமான் மேன்ஷன். ஆப்ஷன் டி, ஜிம். நீங்கள் கரெக்டான ஆன்சரை சொல்ல சொல்ல உங்களோட ரேங்க் பார்த்தீங்கன்னா எகிரிகிட்டே இருக்கும். அந்த லிஸ்ட்டில் உங்கள் பட்டியலில் உங்கள் பேர் மேலே வந்துகிட்டே இருக்கும். ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா அந்த பியர் பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்ட் பியர் பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ளே வந்துடுது. நம்ம ஸ்கூபியையும் ஷாக்கியையும் பார்த்துருது. ஸோ அப்போ வந்து வெறித்தனமாக நடக்கும். அதாவது அந்த இடத்துலேருந்து வந்து அந்த பியரை காப்பாற்றுறதுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் வருவாங்க. நம்ம டபிள்யூடபிள்யூ சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் அப்படியே பறப்பானுங்க. சிங்காரெலாம் அப்படியே பறப்பான் செம்மையாக. அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு கதையை சொல்லுவார், மிஸ்டியான கதை. ஸோ இப்படின்னு வித்தியாசமாக இருக்கும். ஒரு வித்தியாசமான படம், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அப்போ சிங்காரோட ஃப்ளாஷ்பேக்கு போகிற சிங்காராவோட தாத்தா அந்த வம்சாவளி தான் பார்த்தீங்கன்னா இந்த பியரை அடக்கியிருக்காங்க. அது வந்து கட்டுக்காது நினச்சிட்டு இருக்காங்க. இனிமேலே இது வந்து உண்மை தான் அப்படின்னு வந்திருக்கு. கடைசியில் அந்த பியருக்குள்ளே ஒரு மனுஷன் இருப்பான். அது வந்து சொல்லக்கூடாது, அது யார் என்ன ஏதுன்னா சொல்லக்கூடாது. ஏன்னா ஸ்கூப்புனாலே அதானேங்க. ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சுல்ல ஸ்கூப்பு பார்த்தே, ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இப்போ ஒரு மூவி இருக்குன்னு தெரிஞ்சு கிராஸ் ஓவரில். ஸோ டபிள்யூடபிள்யூஇ நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம். அதுவும் 90s தான், ஸ்கூபிடுவும் 90s தான். ஸோ ரெண்டுமே சேர்ந்தால் ஒரு பர்ஃபெக்ட் காம்போவாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த படம் பார்த்தேன். இந்த படம் என்ன ஏமாத்தவே இல்லை, செம்ம ஜாலியாக இருந்துச்சு இந்த படம். அந்த படத்தை எல்லாருமே பாருங்கள். நீங்கள் கேட்குறது புரியுது, படத்தோட லிங்கை தானே கேட்குறீங்க. சரி, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அந்த லிங்கை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். பாய். With the